செய்திகள். சென்னைக்கு ரயில் தண்ணீர் 10ஆம் தேதி வருகிறது. ஜோலார்பேட்டையில் குழாய் பதிக்கும் பணி தொடங்கியது. சென்னையில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பஞ்சத்தால் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், வணிக வளாகங்கள், ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதையடுத்து பிற மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வர தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் வரை செயல்படுத்தப்பட்டுள்ள காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வருவது என முடிவானது. ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு ரயில்வே வேகன் மூலம் குடிநீர் எடுத்து செல்வது என்றும், தினமும் 2.5 மில்லியன் என 4 தவணைகளில் 10 மில்லியன் குடிநீரை ரயில்வே வேகனில் அனுப்பி வைப்பது எனவும் முடிவானது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 65 கோடி நிதி ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் உள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் 5 மகா அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் மார்கழி ஆருத்ர தரிசனமும் ஆணி திருமஞ்சனமும் சிறப்பு வாய்ந்தவையாகும். ஏனெனில் மார்கழி ஆதி மாதத்தில் நடைபெறும் விழாவில் மூலவராகிய சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தியே உற்சவராக புறப்பாடாகி தேரில் வலம் வந்து மகா அபிஷேகமும் தரிசன நிகழ்வும் நடைபெறும். இதை காண உள்ளூர் மட்டுமன்றி வெளியூர், வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆணி திருமஞ்சன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலையில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் காலை 8 மணிக்கு கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் விழா கொடி ஏற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டம், வைகோ கண்டனம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2வது முறை ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு முன்பை விட மூர்க்கத்தனமான வேகத்தில் இயங்க தொடங்கியுள்ளது. ஒரே தேர்தல், ஒரே தேசிய கல்விக் கொள்கை, ஒரே சுகாதார கொள்கை, ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே வரி என்பதில் தொடங்கி தற்பொழுது நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை என்னும் திட்டத்திற்கு அகரம் எழுதியுள்ளனர். டெல்லியில் மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் நடந்த மாநில உணவுத்துறை செயலாளர்கள் கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தை ஒருங்கிணைத்து இந்தியா முழுவதும் ஒரே குடும்ப அட்டை முறையை கொண்டு வரப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் பல்வேறு தேசிய இனங்களின் உணவு பழக்க வழக்கங்கள் வெவ்வேறானவை. பொது விநியோக முறையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் இந்தியா முழுவதும் உணவு பழக்க வழக்கங்களையும் ஒரே முறையில் மாற்ற வேண்டும் என்கிற பாஜக அரசின் உள்நோக்கம் நாட்டின் விபரீத முடிவுகளை ஏற்படுத்தும். எனவே மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். குடும்ப அட்டை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிற தமிழக அரசு பாஜக அரசின் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை ஏற்கக்கூடாது, கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். முக ஸ்டாலின் ஒரு விளையாட்டு பிள்ளை, அமைச்சர் ஓஎஸ் மணியன் கிண்டல். சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக திமுக சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சட்டசபை கூடியதும் அந்த தீர்மானத்தில் இருந்து திமுக பின்வாங்கியது. இது பற்றி நாகையில் அமைச்சர் ஓஎஸ் மணியனிடம் செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், திமுக தலைவர் முக ஸ்டாலின் விளையாட்டு பிள்ளை, எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என அறியாதவர் என்று கூறினார். அதேபோல் அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த தங்க தமிழ்ச்செல்வன் பற்றி கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், திருவிழாவில் திசை மாறிய பிள்ளைகள் திரும்பி வர வெட்கப்பட்டு திமுக பக்கம் செல்கின்றனர் என்றார். இந்திய செய்திகள். நைஜீரியாவில் கடத்தப்பட்ட இந்திய மாலுமிகள் 5 பேர் மீட்பு, மத்திய மந்திரி தகவல். நைஜீரியாவின் போனி தீவு அருகே கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி எம்டி அபகஸ் என்ற கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தினர். அதில் இருந்து 5 இந்திய மாலுமிகளை கரைக்கு அழைத்து சென்று சிறை வைத்தனர். அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்திய கப்பல் துறை அமைச்சகம் இறங்கியது. நைஜீரியாவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சி காரணமாக 5 மாலுமிகளும் கடந்த 27ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இதுபற்றி கப்பல் துறை இணை மந்திரி அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதில் கப்பல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் அபுஜாவில் உள்ள இந்திய தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இணைந்து மேற்கொண்ட முயற்சியினால் 5 இந்திய மாலுமிகளும் விடுவிக்கப்பட்டு இந்திய அதிகாரிகளின் பாதுகாப்பில் பத்திரமாக உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் ராம்விலாஸ் பஸ்வான் போட்டியின்றி தேர்வு. பீகாரில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகி இருந்த மத்திய மந்திரி ரவிசங்கர் பிரசாத் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதால் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். எனவே அந்த இடத்துக்கு நடந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் லோக் ஜனசக்தி கட்சி தலைவரும் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மந்திரியுமான ராம்விலாஸ் பஸ்வானை பாரதிய ஜனதா களமிறக்கியது. அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையே ஒடிசாவில் இருந்து பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த இருவர் போட்டியின்றி தேர்வாகினர். 3வது வேட்பாளராக பாரதிய ஜனதாவை சேர்ந்த அஸ்வினி வைஷ்ணவ் தேர்வு செய்யப்பட்டார். இவருக்கு பிஜு ஜனதா தளம் ஆதரவு அளித்தது குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகள். பிரேசில் இந்தோனேஷிய அதிபர்களுடன் மோடி சந்திப்பு. ஜப்பானின் ஒசாகா நகரில் G20 மாநாடுகளின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டில் பங்கேற்றுள்ள தலைவர்கள் பல்வேறு தலைப்புகளில் நடைபெறும் அமர்வுகளில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். இது தவிர மாநாட்டின் இடையே தலைவர்கள் தனித்தனியாகவும் சந்தித்து பேசுகின்றனர். அவ்வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரேசில் அதிபர் ஜேர் போல்சோனாரா மற்றும் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேசினார். மேலும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் சிறப்பு ஒத்துழைப்பு, காலநிலை மாற்றத்தின் பின்னணி, விவசாயம் மற்றும் உயிர் எரிபொருட்கள், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. கடந்த 2 நாட்களில் மட்டும் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின், சீன தலைவர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை மோடி சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரானுக்கு காலக்கேடு இல்லை, ட்ரம்ப் பேட்டி. வல்லரசு நாடுகளுடன் ஈரான் ஏற்படுத்திய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதால் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் உருவானது. இந்த மோதல் நாளுக்கு நாள் முற்றி விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இரு நாடுகளும் வார்த்தை போரில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜப்பானில் நடைபெறும் G20 மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாநாட்டுக்கு மத்தியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் ஈரான் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ட்ரம்ப் பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரானுக்கு காலக்கெடு எதுவும் இல்லை, நிறைய அவகாசம் இருக்கிறது, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க தேவையில்லை. ஈரான் விவகாரத்தில் கடந்த 3 நாட்களாக கூறி வருவதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அனைத்தும் சுமூகமாக முடியும் என்று நம்புகிறேன் என்று கூறினார். முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈரானுடன் போரில் ஈடுபட விரும்பவில்லை, ஒருவேளை போர் ஏற்பட்டால் அது நீண்ட காலம் நீடிக்காது, அமெரிக்கா எளிதில் வென்றுவிடும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் ஜாம்பியா நாட்டின் தெற்கு எல்லைப்பகுதியின் அருகாமையில் தனியாருக்கு சொந்தமான மிகப்பெரிய தாமிரம் மற்றும் கொபால்ட் கனிமம் வெட்டி எடுக்கும் சுரங்கம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த சுரங்கத்தில் இருந்து கனிமங்களை வெட்டி எடுக்கும் பணியில் நிரந்தர அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் அந்த சுரங்கத்தில் பணிகள் நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக சுரங்கத்துக்குள் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் பல தொழிலாளிகள் சக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் மற்றும் இராணுவத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நேற்றைய நிலவரப்படி பலரை உயிருடன் காப்பாற்றிய மீட்பு படையினர் 36 பிரேதங்களையும் மீட்டனர். இன்றைய நிலவரப்படி பலி எண்ணிக்கை 43 உயர்ந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. சுரங்கத்தினுள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் இவ்விபத்து உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் தலைவர்கள் இன்று தனித்தனியாக சந்தித்து தங்களுக்கு இடையில் உள்ள பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதித்தனர். அவ்வகையில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்த தெரேசா மே, பிரிட்டனுடன் நல்லுறவு ஏற்பட வேண்டுமானால் பொறுப்பற்ற முறையில் பிரிட்டன் மற்றும் அதன் நேச நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் நிலை குலைய வைக்கும் செயல்பாடுகளை ரஷ்யா நிறுத்தி கொள்ள வேண்டும், பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவது, சைபர் தாக்குதல் ஆகியவற்றை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ரஷ்யாவுடன் வேறு வகையிலான நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் அவ்வாறு ஏற்பட வேண்டுமானால் ரஷ்ய அரசும் வேறு பாதையில் பயணிக்க முன்வர வேண்டும் எனவும் புதினிடம் தெரேசா மே அறிவுறுத்தினார்.
திசைகள் தொலைக்காட்சி மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள